வேண்டுவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார், அதிசயம் செய்திடுவார், இயேசு அதிசயம் செய்திடுவார். தேவனுடைய பிள்ளையே, நாம் ஒரு விதை விதைத்தால் கர்த்தரதை முளைத்தெழும்ப பண்ணி நாம் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி அது பூ பூத்து காய் காய்த்து கடிதந்து தேசமெல்லாம் நிரப்பப்படும் உன்னதமான வேண்மை நிறைந்த விருட்சமா ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். சுபாசிக்கிறீர்களா? கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் செய்யும் தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் தேவனுடைய பிள்ளையே, நாம் செய்கிற வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும். நீ செய்வது வாக்கியம், நீ ஒரு திட்டமிட்ட கர்த்தரத வாக்கு பண்ணி கொடுப்பார். ஹல்லேலூயா! நீ இலையுதிராது இருக்கிற மரத்தை போலிருப்பாய், தேவனுடைய பிள்ளை நீ செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சொன்னார். அதுக்கு முன்னாடி ஒன்றாம் வசனத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளையை துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடமாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரனுடைய இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா! அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளையே, இந்த குணாதிசயங்கள் யாருக்குள் உண்டோ அவர்களோடு கர்த்தர் இருப்பார். கர்த்தர் அவர்களோடு இருந்தால் நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாக்கியம் பண்ணி கொடுப்பார். நாம் ஜெபிக்கிற காரியம் அப்படியே வந்து நடக்கும் நம்ம வாழ்க்கையில். ஆமென் சொல்லுங்க. செய்கிற சகல காரியத்தையும் ஆண்டவர் ஜெயமாக்கி தருவார். காரிய சித்தி கர்த்தரால் வரும். பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்வது நம்முடைய கர்த்தராகிய தேவன். எவ்வளவுதான் உழைச்சாலும் சரி, எவ்வளவு பாடுபட்டாலும் சரி, எவ்வளவு புத்தியை செலவழிச்சாலும் சரி, வாக்கு பண்ணுகிறவர் கர்த்தர். செய்வதெல்லாம் நன்மையாய் மாற வேண்டும் என்றால் அது நம்முடைய தெய்வத்தால் மட்டுமே முடியும். இன்னைக்கு நம்முடைய முழு பிரயாசத்தை கொடுத்து பார்க்கிறோம். தமிழ சொன்ன முயற்சி முக்கா பங்கு இறைப்பங்கு காப்புன்னு சொன்ன, நான் என்ன சொல்றேன்னா, முயற்சின்ற இடத்துல நம்முடைய காப்பங்கு இருந்தா போதும், மீதி முழு பகுதியும் கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவோ உழைச்சு பார்க்கிறோம், பலன் இல்லை. என்னென்னவோ மண்டையை போட்டு கசக்கி பார்க்கிறோம், என்னென்னவோ தொட்டு தொட்டு தொடங்கி பார்க்கிறோம், ஆனா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சொல்லுங்க, நினைச்ச மாதிரி ஒரு காரியமும் சாத்தியமாகி வரவில்லை. காரணம், கர்த்தர் உன்னோடு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா! கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுங்க. நாம் செய்கிற அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் வாக்கிய பண்ணுவார். நீ பேசுகிற காரியத்தை ஆண்டவர் ஜெயமாக்கி தருவார். உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற சகலமும் அற்புதமாயிருக்கும். ஜெயம் கர்த்தரால் வரும். சகல காரியத்தையும் ஆண்டவர் வெற்றிகரமாய் உன் வாழ்க்கையில் நடப்பிப்பார். தேவனுடைய பிள்ளைகளை, யார் உனக்கு எதிராளியாய் நின்றாலும், இந்த உலகத்தில் உனக்கு எதிராய் நன்மைக்கு எதிராக சத்ருவின் கிரியைகள் எவ்வளவேனும் பெருகினாலும், நமக்கு முன்பாக துர்ச்சன பிரவாகங்கள் வந்தாலும், கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் வந்தாலும், இவை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நீ செய்கிற எல்லாவற்றையும் வாக்கியம் பண்ணி கர்த்தராகிய தெய்வம் ஜெயத்தை தரப்போகிறார். நீ எடுத்துக்கொண்ட முடிவு சரியோ தவறோ, உன் இருதயத்தில் நீ குழப்பமடைந்து போயிருக்கிறாய். கர்த்தராகிய தெய்வம் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றால், நான் உன்னோடு கூட இருந்தால், நீ செய்வது வாக்கியம், நீ எண்ணுகிறது வாக்கியம், உன் இருதயத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும். கர்த்தர் உன்னோடு இல்லாததினாலே எந்த காரியமும் வாழ்க்கையில நடக்கல. ஆகவே சபை இன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொல்ல வேண்டும், யோசேப்போடு இருந்த தெய்வமே, நீர் என்னோடு கூட இருப்பீராக. ஹல்லேலூயா! நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார், அதிசயம் செய்திடுவார், இயேசு அதிசயம் செய்திடுவார்.